அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம் ஸோ மு வரதராசனார் மற்றும் மிக முக்கியமாக பேரறிஞர் அண்ணா கடிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சாப்டர் ஃபோரில் இருக்கு பார்ட் சியில் இருக்குது ஸோ சாப்டர் ஃபோரில் ஆல்ரெடி நம்ம யார் யார் பார்த்துட்டோம் நேர் அவர்களை பற்றி பார்த்தோம் காந்தி அவர்களை பற்றி கடித இலக்கியத்தை பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மு வரதராசனார் மற்றும் அண்ணா அவர்களுடைய கடித இலக்கியத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க தம்பிக்கு கடிதம் அப்படின்னா அண்ணா அவர்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க பட் ஆனா இதுல நம்ம ரெண்டு பேருமே மு வரதராசன் அவர்களுடைய கொள்கைகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க கடித இலக்கியத்தின் மூலமாகவே தெருவுகோளா வந்தவர் தான் மு அவர்கள் சோ அவர்களை பத்தி ஒன்பை ஒன்றா பாத்தலாம் சரிங்களா வாங்க சோ மு அவர்கள் இவருடைய புனைப்பெயர் அப்படிங்கிறது மூவா அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவன் ரொம்ப முக்கியம் மறந்துடுவீங்க சோ வலவன் என்பது இவருடைய இயற்பெயர் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தாலே போதும் ஒன்னு குரட்டை ஒளி இன்னொன்னு தமிழ் நெஞ்சம் தமிழ் நெஞ்சம் அப்படிங்கிறது கடையேறு வளர்களை பற்றி சொல்றாங்க ஸோ கடையேறு வல்லர்களை பற்றி சொல்றதுதான் தமிழ் நெஞ்சம் குரட்டை ஒளி ஸோ குரட்டை ஒளி தமிழ் நெஞ்சம் இதுக்கு ஷார்ட்கட்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ரெண்டே ரெண்டு தான் இருக்கு குரட்டை ஒளி தமிழ் நெஞ்சம் அப்படின்னா நீங்க யார் சொல்லணும் மூ சொல்லணும் இவர் அன்னைக்கு கடிதம் தம்பிக்கு கடிதம் தங்கைக்கு நண்பருக்கு என நான்கு வகையான இலக்கிய நூல்களை உருவாக்கி நல்லா கிடைச்சுக்கோங்க அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பர்களுக்கு என நான்கு கடித இலக்கியத்தை உருவாக்கியிருக்காரு இவருடைய படைப்புல அந்த கடித இலக்கியத்துக்குன்னு ஒரு தனி ஒரு சாப்டர் ஒதுக்கலாம் அதனால தான் இவரை பற்றி நம்ம இந்த இந்த வகுப்பில் நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம எப்போதும் போல ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா பந்திக்கு முந்துன்னு அது நம்ம சொல்றது ஆனால் மூ வரதராசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து தலைமைன்னு வந்துட்டா நான் முன்னாடி சார் நான் தான் லீடர் அப்படின்னு சொல்லாமல் ஸோ தொண்டுக்கு வந்து நம்ம முன்னாடி போயிடணும் தலைமைக்கு நம்ம பின்னோக்கி வரணும் அப்படின்னு சொல்றதுதான் மூ வரதராசனுடைய கருத்து அடுத்து மூவாவின் பிற நூல்களுக்கான திருவுகோள் சார் அவர் அவரை பற்றி தெரியுது இப்போ ஒருத்தரை பற்றி தெரியும்னா கண்ணதாசன் அவர்னா அவருடைய பாடல் வரிகளே அவர் சொல்லிடும் எவ்வளவு கவி கவித்துவமானவர் அதே போல் இவருடைய வாழ்க்கையில் பிற நூல்களுக்கான திறவுகோலே என்னது இந்த கடித இலக்கியம் தான் அது மறந்துடக்கூடாது கடித இலக்கியத்தின் மூலமாகத்தான் பிற நூல்கள் இவருக்கு தெரியுது ஸோ தம்பிக்கு எழுதிய கடிதத்தால் அவர் கூறியது தான் தமிழர்களின் ஒற்றுமை தமிழர்கள் எப்படி இருக்கணும்னு சில கருத்துக்களை அவர் சொல்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்துக்கள் தான் ஆனால் அவர் எந்த விதமாக சொல்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் சரிங்களா இவர் என்ன சொல்கிறாரு ஜாதி சமய முடியலையா இருக்க கூடாது நல்லா கொஞ்சம் வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முடியவில்லையா மறக்க முடியவில்லையா அப்ப என்ன பண்ணிரணும் அதை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பத்தி பேசவே கூடாது அதான் ஜாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அடுத்து தமிழ்நாட்டிற்கும் அதாவது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாளை விளக்கு செய்க தமிழுக்கு தமிழ்நாட்டில் தமிழ முன்னுரிமை கொடுக்காத செய்தித்தாளை புறக்கடிங்க அப்படின்னு மூவா சொல்றாரு திருமணம் மற்றும் வழிபாட்டு எல்லாமே தமிழ்ல நடைபெறணும்னு சொன்னாரு எப்படி புரியுதா திருமணம் வழிபாடுகள் எல்லாமே தமிழில் நடைபெற வேண்டும் கடிதம் பணவிடை விளம்பர பலகை எல்லாம் தமிழ்ல இருக்கணும்னு சொன்னாரு எல்லாமே தமிழில் இருக்கணுங்கிறாரு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வேண்டும் என முழங்கியவர் அவர்கள் தமிழ் பற்று எப்படி இருக்கணும் நான் தமிழ் பத்து தமிழ் தமிழ் பற்று எனக்கு இருக்கிறதுனால மற்ற மொழிக்காரங்களை இழிவா பேசக்கூடாதுன்னு சொன்னாரு பின்னாடி பார்ப்போம் சரிங்களா ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை என்ற பாரதி கண்ட கனவை போற்ற வேண்டும் சொன்னார் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏழை என்றும் அடிமை என்றும் கிடையாதுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் அந்த கனவை நம்ம காண வேண்டும் சொன்னவர் மூவா கிளியரா அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்ற வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனார் சொன்னதை நம்ம நிறைவேற்றணும் அவர் சொல்றார் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமையாக ஆக்கும் நீங்க எங்க போனாலும் தமிழ் ஒன்றுதான் நம்மளை ஒற்றுமையாக்கும் உன் மொழியை நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே பழிக்காதே இதுதான் அந்த வார்த்தை நாங்கள் தமிழர்கள் தான் அதுக்காக வந்து மற்ற மொழிக்காரங்களை வந்து தூட்டக்கூடாது கேவலமா பேசக்கூடாது நமது பெருமையை பேசுறது தவறு கிடையாது ஆனா மற்றவர்களை தூற்றக்கூடாது அதுதான் அவர் சொல்றார் அயலாரின் தாமை பழித்து வெறுக்காமலேயே தம் தாய்மொழியில் அன்பு செலுத்த முடியும் மற்றவங்களை செலுத்தாமலே நம்ம ஐ மீன் வெறுக்காமலேயே நம்ம அன்பு செலுத்த முடியும் அன்பு அன்புதான் நிலையானது என்றார் மூவார்கள் புரியுதுங்களா கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெறுது ஓ கொள்கை ஆயிரம் இருக்கட்டும் அதை விட நாட்டின் நன்மை ரொம்ப முக்கியம் உன் மானத்தை விட நாட்டின் மானமே பெறுது ஒன்று ஒன்று ஒன்றரை மார்க்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்றுமே இருக்க ஏ என்னடா இவ்வளோ சொல்லியிருக்காரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இப்படி கேட்டுருவாங்க உன் மானத்தை விட நாட்டின் மானமே பெறுது என்று கூறியவர் யார் கீழே இந்தந்த கருத்தை வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க பெரியார் கீழே ஆப்ஷனில் இருக்கும் கீழே இருந்து அண்ணா அவர்கள் இருப்பாங்க மூவாவர்கள் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க யார் எல்லாம் ஒரே மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்களே பாரதிதாசன் வந்துடும் மாட்டிக்குவீங்க அதனால அதனால தான் நான் ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணி பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் புரியுதா எஸ் தம்பிக்கு தம்பி எழிலுக்கு என கடிதம் எழுதியவர் மூவா தம்பி எழிலுக்கு கடிதம் எழுதியவர் மூவாவர்கள் அதே நேரத்தில் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை எழுதுவதுதான் அழகுன்னு சொன்னவர் சொற்களை எப்படியே மெதுவாக இப்போ நம்ம படம் படம்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு காலத்தில் எயிட்டிஸு இல்லை செவன்ட்டீஸ் அந்த காலத்துலாம் வசனம் நல்லா பேசுனா அது ஆக்டிங்கு லென்த்தியான வசனம் பேசணும் நல்ல ப பழைய படம்லாம் பாருங்களேன் ராஜா காலத்து பாருங்களேன் நீ ஏன் இங்கே வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா அப்படின்னு முடியும் லென்த்தாக போகும் அது நடிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு இப்போல்லாம் பாருங்கள் கடைசியாக மணிரத்னன் சார் படம்னா என்ன ஏன் போ அவ்வளோதான் ஸோ அதான் நடிப்பு ஸோ உணர்ச்சிகளை நடிப்பின் வாயிலாக வெளிப்படுத்துது தான் நடிப்புன்னு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் முன்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க டயலாக் டயலாக்காக பேசிகிட்டு இருப்பாங்க அதே இதை ஏன் சொல்கிறேன்னா அதை கம்பேர் பண்றேன் எப்படி இருக்கணுமா அளவோடு இருக்கணும் அதான் சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்ய மூவாவர்கள் சொன்னார் தன் நாட்டு பற்றி என்னும் கட்டுரை தொகுப்பில் அவர் சொல்றாரு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேணும் அவர் சொல்றாரு சார் வாழ்க்கை நடத்துறதுக்கு துணிமா இருக்கிற இடம் நிறையா வேணும் அதோட சேர்த்து பணம் என்ற காகிதமும் வேண்டும்ங்கிறாரு அதான் அந்த வார்த்தை ஸோ என்னென்ன வேணும் உடை வீடு முதலீவை வேண்டி காசு காகிதம் நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறுகிறா இந்த வார்த்தை அப்படியே கொடுத்துருவாங்க அப்படியே காகிதமும் வேணும் காசும் வேணும் அதோட அறிவும் வேணும் தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயலை செய்யக்கூடாது அவனே டென்ஷனில் இருக்கான்னு தெரியுது அவன்கிட்ட போயிட்டு சண்டைக்கே இருக்க இருக்க மாதிரி பண்ணக்கூடாது ஸோ தமிழர்களிடையே உள்ள பகை பேசக்கூடாது பேசக்கூடாது சரிங்களா உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாது செயலை போற்று ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய செயல்களை செய்ய அப்படிங்கிறார் அடுத்து தமிழகத்தின் தனிமரங்களாக தமிழர் உயர்ந்து உயர்வதையே நாம் காண்கிறோம் ஆனால் தோப்பாக கூடி உயர்வதை காண முடியாது இதுதான் சொல்றாங்க தமிழர்களிடையே நம்மிடையே பிரிக்கும் மாற்றல் உண்டா பிணைக்கும் ஆற்றல் இல்லையா நம்ம தமிழர்கள்ட்ட இதான் பிரச்சனையா பிரிக்கிறதுக்கு சேர்றதுக்கு அப்படிங்கிறோமா இதான் சொல்றாரு கடைசியில இப்ப சொன்னதுல நான் சொல்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று சொன்னவர் பாரதி யாது முறை யாவரும் கேளர் புறநானூரில் இடம்பெற்றிருக்க கனியின் பூங்குன்றனார் அவர்கள் சொன்னது இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை விவேகானந்தர் சொன்னது இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆளில்லை இல்லை மற்றபடி சொல்றதுக்கு ஆள் உண்டு அருமையா இருக்கும் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை கண்டபடி சொல்ல ஆள் இருக்கு அதே நேரத்தில் ஆணை இடுவதற்கு தயார் ஆனால் அடங்கி ஒழுவது தயாராக இல்லை ஏ நீ அதை செய் நீ இதை செய் நான் அப்படி வேன் அப்படி அப்படின்னு ஆணை இடுறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்குமா ஆனால் ஒருத்தர் சொல்றத கேட்டு நடக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லையா சொன்னது யாரு விவேகானந்தார் அவர்கள் அவ்வளோதான் மூ வரதரசனை பற்றி அப்போ அவருடைய கொள்கைகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எழிலுக்கு கெடுத்தோம்னா அவரு தம்பிக்கு அண்ணனுக்கு தங்கைக்கு அன்னைக்கு இந்த கடிதங்கள் எழுதியவர் மு வரதராசனார் அவர்கள் மறந்துடக்கூடாது அடுத்து பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற காஞ்சி இதழ் அவர் நடத்திய இதழில் காஞ்சி இதழில் கொண்டு வந்ததை சொன்னதை நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ காஞ்சி அப்படிங்கிற இதழ் மூலமாக அண்ணா எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸோ என்னைக்குன்னா ஜனவரி பதினாலு ஜனவரி பதினாலு சரிங்களா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரி அவர் என்ன சொல்லியிருக்காருனா பாரதிய பாரதிதாசன் வழித்தோன்றர்களில் மிக முக்கியமானவர் முடியரசன் வாணிதாசன் போன கிளாஸில் நான் சொன்னேன் பாரதிதாசன் போட்டிகளில் பாரதிதாசன் இருக்கக்கூடிய போட்டிகளில் முதல் பரிசு பெற்றவர் முடியரசன் ரெண்டாவது பரிசு பெற்றவர் வாணிதாசன் வாணிதாசன் புதுவையில் வில்லியனூரில் பிறந்தார் திரும்ப ரீகால் பண்ண வேணாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இவர் அண்ணா அவர்கள் யாரை சிறப்பித்து சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு பேரில் முடியரசனுக்கு கொஞ்சம் செப்ரேட்டு முடியரசனை கொஞ்சம் பாராட்டுறவங்க யார் அப்படின்னா அண்ணா அவர்கள்னா முடியரசனை பாராட்டுறாங்க ஏன் பெரியார் கூட முடியரசனை பற்றி பேசுகிறாங்க ஏன் சொல்கிறேன்னா அண்ணா அவர்கள் செய்தி குறிப்பில் பாரதிதாசனுடைய மேற்கோள்கள் கொடுத்த அடுத்த செகண்ட் முடியரசன் சொல்கிறத சொல்கிறார் இது மேற்கோள்கள் அண்ணா கடிதத்தில் இருக்கும் உணலிடை மூழ்கி பொழிலிடை பேசி உழவி பொன்னேன் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி கனிமொழி ஞாபகம் கனிமொழி பேசி இந்த வார்த்தை வந்துச்சுன்னா பாரதிதாசன் சொன்னதை சொல்றாரு முடியரசன் என்ன சொல்லியிருக்காரு தமிழர் திருநாளாம் தை முதல் நாளாம் அமிழ்தன இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் புதுமை இன்பம் பூணும் நன்னா யார் சொன்னது முடியரசன் சரி சார் பேரறிஞர் அண்ணா மட்டும் இறக்காம இருந்திருந்தா இன்னும் பல கொள்கைகள் பல சட்டங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் ஆண்டதே ஒரு சில வருடம்தான் குறுகிய வருடம்தான் சரிங்களா நிறையா விஷயம் கொண்டு வந்தார் இப்போ நம்ம பேருந்தில் போயிட்டு திருவள்ளுவர் ஃபோட்டோ பார்க்குறோம் திருவள்ளுவர் கீழே அப்போ நம்ம பதி பேருந்தெல்லாம் இறனிங்கண்ணா கவர்மெண்ட் பஸ்ஸில் இறனிங்கண்ணா எனது ட்ரைவருக்கு பின்னாடி பின்னாடி சீட்டில் ஒரு திருவள்ளுவர் இருக்கும் அவர் எழுதின ஏதாவது ஒரு கோட் ஐ மீன் இப்போ திருக்குறள் இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் போகும்போது அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் ஸோ இதை அண்ணா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க பேருந்துகளில் திருவள்ளுவர் உருவம் திரு திருக்குறளும் எழுதப்பட்ட சட்டத்தை இயற்றியவர் பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு மற்றும் காஞ்சி என்ற இரு இதழ்களை அவர் பணியாற்றினார் அவர் தான் அவர் தான் உருவாக்கினார் அவர் தான் நடத்தினார் திராவிட நாடு காஞ்சி அடுத்து மதுரையில் இருக்கிறத அவர் கொஞ்சம் சிறப்பாக சொல்றாரு நான் இப்போ மதுரையில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லாம அவர் எப்படி சொல்றாருன்னா நான்மாடா கூடலில் நிற்கின்றே நான்மாடா கூடலுங்கிறது மதுரை அதோட நிற்காம நானிலம் போற்றிடும் தனி சிறப்பினை பெற்ற தமிழகத்தின் அறிவு கோட்டமாய் திகழ்ந்து இம்மதுரை மதுரை என்பது என்ற எண்ணம் தந்திடும் எழுச்சி பொங்கிடும் நிலையில் நிற்கின்றேன் சார் என்ன சார் சொல்ல வர்றீங்க மதுரையில் இருக்கிறீங்க சரி அதை கொஞ்சம் விரிவாக சொல்றாரு மறந்துடக்கூடாது பேரறிஞர் அண்ணா சரி சார் அண்ணா இப்போ முதலமைச்சர் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இறந்துடுறாரு பிப்ரவரி மூணுல இறப்பார் அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆறாரு வாய்மையை வெல்லும்னு மாத்துறாரு சத்தியமய ஜெயத வாய்மைய வெல்லும் மாத்துறாரு அந்த கோபுர சின்னத்தை தமிழக லோகத்தை உருவாக்குறாரு மிக முக்கியமாக நம்ம நம்ம அந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு அந்த விஷயத்தை உருவாக்குறதும் அவர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சரி சென்னை புனித சார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகையை வைத்தார் புனித சார்ஜ் கோட்டைன்னு இருந்துச்சு அங்கே என்ன மெ மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு நினைக்கிறேன் அது அப்படியே தலைமைச் செயலகம்னு மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி இப்போல்லாம் அது சர்வசாதாரணம் அப்போதைக்கு அந்த படிக்கு ஒருவாய் அரசுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் சமூக நலத்திட்டங்களில் இளைஞர்களுக்கும் ஈடுபடுத்து சீரணி தொடங்கி வைத்தார் போப்பிடம் சென்று கோவா விடுதலை வீரர் ரொம்ப முக்கியம் போப்பிடம் சென்று கோவா விடுதலை வீரர் ராணடேவை விடுதலை அடைய செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இறக்குறார் இது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது இந்த கடிதத்தில் முக்கியமானது மட்டும் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அவர் பிறந்த நாள் என்று ஐந்து ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்டது இது எல்லாருக்குமே தெரியும் நூலகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் சரி ஓகே சார் இந்த நூலகத்தில் அவர் என்ன சொல்கிறார் நூலகத்தில் அவர் சொல்கிறது எல்லாமே பழமொழிகள் மூவா சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பார் பார்ப்போம் ஆசிரியர் கல்கியார் இவர் தமிழ் நாடக கலையின் ஒரு பெர்நாட்ஸான்னு அழைக்கப்பட்டா ஒரு பெர்நாட்ஸா ஒரு நாடக கலைக்கு பெர்நாட்ஸா என்ன அழைக்கப்பட்டவர் யார் பேர் என்கிற அண்ணா யார் சொன்னாரு கல்கியால் சொல்லப்பட்டார் பெர்னாட்ஸா பெர்னாட்ஸானா யாரு பெர்னாசா என்பது அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாட்ஸா புகழ்பெற்ற எழுத்தாளர் நாடக ஆசிரியரும் ஆவார் புரியுதா முடிஞ்சு போச்சு இவர் புகழ்பெற்ற பழமொழிகள் இன்றும் நிலை பெற்ற பேரறி அண்ணாவின் புகழ்பெற்ற தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அண்ணா எடுக்க எடுக்கும் போதும் இதை பார்த்தோம் இப்பயும் பார்த்துருவோம் என்ன இப்ப ரொம்ப சிம்பிள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு அப்படின்னா என்ன பக்கத்து வீட்டில் இருக்கிற பூ பறிச்சிட்டு வாங்கன்னு அர்த்தம் கிடையாது நம்மளுக்கு நம்ம மொழி சிறந்ததுனா அவங்களுக்கு அவங்க மொழி சிறந்தது சரிங்களா அப்போ மற்றவர்களுக்கும் என்னது சிறப்புகள் உண்டு பெருமைகள் உண்டு ஸோ மாற்றான் தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உண்டு புத்தியை தீட்டு சார் இது எம்ஜிஆர் பாட்டாச்சே இருந்தா வந்ததுன்னு வச்சுக்கோங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் எல்லாம் ஃப்ளோல நம்ம பேசுறது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அடுத்த சட்டம் ஒரு இருட்டரை என்ன பட டைட்டில் ஆமாம் இங்கேருந்து இருந்து வந்துச்சு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு அதாவது என்ன அர்த்தம்னா எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணியிருந்தாலும் சட்டங்கிறது தான் அங்கே நல்லது கெட்டதெல்லாம் எந்த சட்டத்துக்கு தெரியாது அங்கே வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்களோ அதான் வெளிச்சம் நான் சொல்கிறது புரியுதா ஒரு நல்லவர் இருக்கார் அவருக்கு ஒரு கெட்ட வக்கீல் அமைஞ்சிட்டாரு ஒரு கெட்டவர் இருந்தார் அவருக்கு எப்படி இருந்தாலும் அவரை அவரை எதை எந்த ஓட்டை வெளியாக கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு வக்கீல் கிடச்சிட்டார் யார் ஜெயிப்பா கெட்டவர் தான் ஜெயிப்பார் ஸோ சட்டம் ஒரு இருட்டார் அது வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தேவையில்லாத புத்தகத்தை படிக்காத தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் நமக்கு தேவை அதை முழுங்கா படி தன்னம்பிக்கை ஊட்டி மதிக்கும் பெரும் நூல்கள் தான் நமக்கு வேணும் நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு புது முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை பெரியார் அவர்களுடைய கருத்து இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் சரிங்களா அடுத்து நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இதெல்லாம் அண்ணா அவர்களுடைய கூற்றுன்னு சொல்றாங்க சரி இது இல்லாமல் வேற என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார் இது அவருடைய பழமொழி சரி மாநில மதிக்கும் மனவளம் வேண்டும் என்றார் அண்ணா பாமர மக்களும் பாராள வேண்டும் என்றால் பாமர மக்கள் இப்ப பாராளும் காலம் இதுதான் அப்படின்னு அவர் சொன்னார் நல்லா கொஞ்சம் பாமர மக்கள் பாராளும் காலம் இது என்றார் மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கும் முன்பு இருந்ததை விட அதிகம் உள்ள காலம் இது என்றார் நல்லா கொஞ்சம் மனவளத்தை அதிகப்படுத்தும் மார்க்கும் முன்பு இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்குங்கிறார் அவருடைய காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை நிச்சயம் வேண்டுகிறார் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை கண்டிப்பாக வேணும் நூல்களை அதிகமாக திரண்டு பறிக்கணும் உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவைக்கு முதல் இடம் தர வேண்டும் என்றார் உணவு உடை அடிப்படை தேவை அந்த அந்த லிஸ்ட்ல புத்தகத்தையும் புத்தகம் இல்லாதது வேஸ்ட்டுங்கிறார் உலக அறிவை உருப்படியாக காரியத்திற்கு பயன்படுத்தும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை நம்ம சேகரிக்க வேண்டும் பூலோக சரித்திர ஏடுகள் இருக்க வேண்டும் நமக்கு உண்மை நமக்கு உண்மை உலகை காட்ட நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்க்கையும் வழிகாட்டியும் என்ன வேணும் வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேணும் நமது தமிழகத்தின் தனி சிறப்பு என்றும் கூறுவதற்கு சங்க இலக்கியம் சாரத்தை சாமானியருக்கும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய ஏடுகள் வேண்டும் ஓகேங்களா எல்லாம் ஒரு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் ஒரு தடவை வாச்சிருங்க சரிங்களா குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்திற்காக வாழ்க்கையை வசதியாகும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் வேண்டும் அதாவது எல்லா நூலும் வேணுமா தான் நான் சொன்ன மாதிரி தான் மதுரையில் இருக்கேன்னு சொல்லாம நான் மணி நான் மணி கூடலில் இருக்கிறேன்னு ஒரு பெருசா சொன்னார்ல அது மாதிரி சொல்கிறார் நாட்டு விடுதலைக்காகவும் உழைத்தவர்கள் அந்த அந்த தேச தேசத்திற்காக போராட போராடியவர்கள் பற்றி நூல்கள் இருக்க வேண்டும் சொல்லுவார் பாருங்களேன் நாட்டு விடுதலை உழைந்த உழைத்தவர்களும் மக்களின் மனத்தை துடைத்தவர்களும் அதான் மனசு மாசை துடைத்தவர்களும் தொலை தேசங்களை கண்டவர்களும் வீரர்களும் விவேகிகளும் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பேடுகள் வேண்டும் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இப்பவரை பற்றி என்னென்ன யார் யார் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறோம் அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்னும் பகுதி பேரறிஞர் அண்ணா அவர்களின் வானொலி உரை தொகுப்பில் சொல்லியிருக்காங்க இவர் ஆக்சுவலாக வந்து வானொலியில் பேசியிருக்காரு தான் இவ்வளவு பெருசா வந்திருக்கு அந்த புத்தகம் வேணும் இந்த புத்தகம் வேணும் வீர தீர செயல்களுக்கு புத்தகம் வேணும் தமிழை வளர்க்கக்கூடிய புத்தகங்கள் வேணும் அடிப்படை தேவைக்கு அடுத்து நம்ம புத்தகம் தான் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா அவர் வானொலியில் பேசியிருக்காரு அதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்காங்க சரியா வீட்டுக்கு ஒரு புத்தகம் சலை கொடுக்க இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்குகிறான் தென்னகத்து பெருநாட்சா என்று அழைக்கப்பட்டவர் பேர அண்ணா தென்னகத்து பெருநாட்சா இவரது பல படைப்புகள் திரைப்படங்கள் ஆகின தெரியும் உங்களுக்கு தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படம் மூலமாக முதன்முலையில் பரப்பியவர் இதுதான் இதுதான் ஊனா சொல்லி போட்டது தனது கொள்கையை எம்ஜிஆர் அவர்கள் தனது படத்தில் காமிச்சது அப்புறம்தான் அதுக்கு முன்னாடியே இவர் தனது கொள்கையை என்ன நம்மளுக்கு அவர் நடிக்கிறதுனால அவர் மூஞ்சி தெரிஞ்சிருச்சு இவர் கொள்கை மூலமாக பல கொள்கை திரைப்படங்களாக மாற்றப்பட்டது இதுதான் ஆணிவேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சென்னை பெத்த நாயக்கன் பேட்டை கோவிந்த இதெல்லாம் ஒரு முக்கியம் கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராக குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் பேரறிஞர் அண்ணா சரிங்களா அடுத்து பேரறிஞர் அண்ணா பணியாற்றிய இதழ்கள் ஹோம் ரூல் நம் நாடு திராவிட நாடு இதெல்லாம் பார்த்தோம் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் மும்மொழி கொள்கைய இருமொழி கொள்கையா வேணும்னு ஆரம்பிச்சார் அதுதான் இப்போ வரைக்கும் அரசியலில் போய்கிட்டே இருக்குது இந்த இருமொழி மும்மொழி கொள்கை வந்து மாறவே மாறாது அப்போ இருமொழி கொள்கை வேணும்னு கொண்டு வந்தவர் இவர் தான் அது நம்ம பேசி பேசிகிட்டே இருக்கோம் இருமொழி கொள்கையை உருவாக்குனார் மறந்துடாதீங்க சென்னை இருமொழி கொள்கைன்னா என்னென்னு தெரியுமில்ல இருமொழி சட்டம்னா என்ன தெரியுமில்ல எங்களை தாய்மொழியான தமிழ்மொழி கம்யூனிகேஷனுக்காக இங்கிலீஷ் இந்த இரண்டு மொழிகள் போதுமானது தமிழகத்திற்கு அப்படின்னு தமிழகத்தில் இருமொழி சட்டத்தை உருவாக்குறார் ஏன் அப்போ உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி மொழி மூன்றாவது மொழியாக திணிக்கப்பட்டது தமிழகத்தில் அப்போ தமிழகத்தில் திணிக்கும் பொழுது பெரிய பிரச்சனை உருவானுச்சு அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு உருவானுச்சு இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் திராவிட கட்சிகள் இங்கே வேறுன்றதுக்கு மிக முக்கியமான காரணம் திராவிட கட்சி இப்போ எல்லாருக்கும் அங்கே வந்து திராவிட கட்சிகள் இங்கே தமிழகத்தை ஆண்டதற்கு மிக முக்கியமான போராட்டம் அப்படின்னா இந்தி ஒழிப்பு போராட்டம் தான் அப்போ முன்மொழிக் கொள்கையை இருமொழி கொள்கையை சட்டமாக மாற்றினார் வயனை வர்றதுக்காக தானே காரணம் வந்த உடனே இருமொழி கொள்கை உருவாக்கப்பட்டது சட்டம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி நீங்கா பெற்றார் ரொம்ப முக்கியம் அண்ணாவின் சிறுகதை திறன் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் குமார் அவர்கள் பே குமார் அவர்கள் இவ்வளோதோட அண்ணா மற்றும் மூவா அவர்களின் கடித முடியும்ச்சு சார் இது நிறைய கண்டென்ட் இருக்கு கண்டென்ட்னா இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் மூவா என்ன சொன்னார் அவ்வளோதான் அண்ணா தான் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் ஓரளவு ரெண்டு முறை படிச்சிட்டிங்கனாலே பிரெயினில் நிற்கும் நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் உண்டு படிக்க வேண்டாம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நம்ம ஆனந்தன் நங்கிற நாட்புடிப்பு அம்புடு கிடக்கு அதை மட்டும் உங்கள் மண்டையில் ஏற்றிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் மீண்டும் அடுத்து நிகழ்ச்சி சந்திக்கலாம் வந்து விடைபெறுறது உங்களை அனுப்பிச்சக்காரங்க கார்த்திக் நன்றி வணக்கம்